கணவனும் மனைவியும் செக்ஸில் ஈடுபடுறாங்க. அந்த செக்ஸில் ஈடுபடுறப்ப அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே செலுத்தப்பட்ட விந்தானது கருமுட்டையை தேடி வேகமாக நீச்சல் அடிச்சு உள்ள ரொம்ப வேகமாக போகும். அந்த மாதிரி பல லட்சமான கருமுட்டைகள் வந்து உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ ஒரு கருமுட்டையானது ஃபாலோபியன் டியூப்ல வந்து காத்திருக்கும். ஓகே, வாராசா வான்னு பிடிக்கிறதுக்கு. ஆமாம், அது பிடிக்காது. இது ஓட்ட போடணும். ஸோ வந்து வேகமாக நீந்தி போய் கருமுட்டையை தேடி போய் அதை போய் ஓட்ட போடுறதுக்காக இந்த விந்து வேகமாக போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி போய் கரு உண்டாயிடுச்சு அப்படின்னா ஒரு 36 மணி நேரம் கழித்து அந்த கருமுட்டை அப்படியே வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜவ்வில் வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஸோ ஒட்டிட்டு வந்து அடுத்து வந்து ஒரு செல் வந்து ரெண்டாக மாறி 2, 4, 4, 8, 8, 16, 16, 32, 32, 64 இப்படியே வந்து மல்டிப்ளை ஆகி ஒரு குழந்தையாக வந்து உருவாயிடும். ஸோ இதுதான் வந்து குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு விதம்.